ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 13 தென்றல் வந்த இணையத்துடன் சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராதா வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து செக்கிங் நிற்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து தடுக்கிறார், இந்த மாதிரி யூனிஃபார்ம் இல்லாமல் சாரியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் ஃபைன் கட்டணும் அப்படின்னு. அப்போ பார்த்து அங்கே தர்ஷன் வராரு. தர்ஷனுக்கு தான் ராதாவை தெரியும்ல. அப்போ தர்ஷன் வந்து சொல்கிறார், ஆமாம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடாமல் வந்துச்சுன்னா நீ ஃபைன் கட்ட தான் செய்யணும், ரெசிப்ட் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே பரமு வர்றாரு. அப்போ பரமு வந்து கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி கொலை செய்கிறவனால நாட்டில் நடக்க விட்டுருந்தீங்க, இந்த மாதிரி ராதாவை வந்து சாரி கட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆட்டோ யூனிஃபார்ம் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போட சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பரமு பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ தர்ஷன் மறுபடியும் பரமு கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சும்மாயிருன்னு. ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறமா வந்து ராதா வந்து, நீ நான் சொன்ன நீ கேட்பியா மாட்டியா, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்ருந்தாங்க. இப்போ தர்ஷன் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம வந்து பவானி கேஸை வந்து விட்டது தப்பாயிருச்சு, இல்லாட்டி நம்மளோட கரியரில் அது வந்து ஒரு கருப்பு புளி மாதிரியே இருக்கணும் இருந்துரும், அதனால் அதை வந்து எப்படின்னாச்சும் தூசு தட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, வச்சு போய் பூங்காவனத்தை போய் பார்க்க போகிறாரு. அப்போ பூங்காவனத்துக்கிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே பாருனே, நீ என் மனசில் எப்போவுமே எனக்கு ஒரு அண்ணனா அப்பாவாக தான் இருந்திருக்க, உன்னை நான் எங்கேயுமே காட்டி கொடுக்க மாட்டேன், ஆனால் அன்னைக்கு வந்து ஆட்கள் வந்து ஓ ஆளுன்னு எனக்கு தெரியும், நான் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா பார்த்துக்கோ, ஒன்று நான் சொல்கிறத கேட்க நீ ரெடியாயிரு, பவானி விஷயத்தில் என்ன நடந்துச்சு பாப்பா விஷயத்தில் என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன், அதை கேட்க நீ ரெடியாக இல்லை, அப்போ என்னை இது பண்ண அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஆனால் அவர் பேசுகிறது எதையுமே பூங்காவனை கேட்குறதாவே இல்லை. இங்கே பாருனே, நீ ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி நீ நினச்சிட்ருக்க, ஆனால் எங்கள் அண்ணன் ஒரு முட்டான்னு சொல்ல எனக்கே அசிங்கமாக இருக்குது, சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே நாங்கிறதுனா அப்பி எல்லாருமே வந்து அங்கே பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடியாகிட்டு இருக்கும்போது ராதாவும் அவங்க அம்மாவும் அதே கோயிலுக்கு வராங்க விளக்கு போடுறதுக்காக. அப்போ ஈஸ்வரி வந்து அப்பியை பார்த்தோன்னே ரொம்ப கோபமாகி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி காசியில் போய் பாவத்தை கரைக்கலான்னு போனால் சிலதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், இந்த கோயிலுக்கு வந்தாலும் இதுக்கு முஞ்சில் முழிக்க வேண்டியதாக இருக்குது, இதுக்கு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி உட்காந்துருக்கா பாரு, எரும மாட்டுக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சி விட்ட மாதிரி இன்னொருத்தி தாலியை எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டுருக்கமே நான் அறிவில்லை அப்படின்னு சொல்லி திட்டினோடனே அபி கேட்குறாங்க, என்ன இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து சித்தி இல்லாட்டியும் நீங்கள் எனக்கு சித்தி தான்னு, ஆமாம் இப்போ எப்படி கூப்பிட்டோன்னே எனக்கு குழுகுழுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டுறாங்க. இப்போ அபி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், யார் தாலி யார் எடுத்துகிட்டு வாழணும்னு நினச்சது, இது வந்து என் புருஷன் எனக்கு கழுத்தில் கட்டின தாலி, சாமி தந்த தாலி, இந்த தாலி என் கழுத்தில் இருக்கும்போது தானே நீங்கள் வந்து அவரை வந்து ராதா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க, அப்போ இதில் தப்பு பண்ணது யார், நீங்களா நானா அப்படின்னு கேட்டோன்னே ஈஸ்வரி அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோடு என்னுடைய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.